ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் நார்மலாக பார்த்துட்டு இருக்கோம்ல ஹவுஸ் ஃப்ளை, அதை வந்து ஏன் அவ்வளோ ஈஸியாக பிடிக்க முடியறதில்லை, ஏன் வந்து அடிக்க முடியறதில்லை, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சில சொல்லுவீங்க இல்லை நானும் வந்து ஈஸியாக வந்து அதை அடிச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு ரீசன்ஸ் தான் இருக்க முடியும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கிழட்டு ஈயாக இருந்திருக்கணும். அது லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா நம்மளால் 18 டேஸ் இருக்கும். ஸோ அந்த 17th டேலாம் 18th டேல நீங்கள் அடித்து சீன் போடக்கூடாது. செகண்ட் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா அதுவே சூசைட் பண்ணிக்கலாம்னு இருந்திருக்கும். இதுக்கு மேலே என்ன தங்க இருந்தோம், ஒன்றும் கிடைக்கல அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு ரீசன் தவிர வேறு எந்த ரீசனும் இருந்திருக்காது. நீங்கள் ஹவுஸ்ல வந்து ஈஸியாக அடிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஏன் வந்து அந்த ஹவுஸ் ஃப்ளை வந்து அடிக்க முடியல? ஓகே, ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இந்த மேஜிக் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் டைமில் யாராச்சும் பண்ணி காமிச்சிருப்போம், இல்லைனா நமக்கு வந்து யாராச்சும் பெரிய பெரிய மெஜிசியன்ஸ், நம்ம கிளாஸ்மேட் மெஜிசியன்ஸ் வந்து பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பென்சில் வந்து கையில் எடுத்துகிட்டு அது வந்து ஸ்லோவாக இப்படி ஆட்டினா அது வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி வந்து ஒரு இல்யூஷன் வரும், ரைட்? அது ஏன் வருது? ஆக்சுவலாக பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ரிஜிடான ஸ்ட்ரக்சர், கையில் வச்சு ஸ்லோவாக டைட்டாக பிடிக்காமல் ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி ஆட்டுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு ரப்பர் ஆன மாதிரி வந்து ஒரு ஃபீல் வரும். பென்சில் வந்து ஒரு ரப்பர் மாதிரி பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வர்ற லைட் வேவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்ணில் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகிற ரீஜன் வந்து ரெட்டினான்னு சொல்லுவோம். ரெட்டினால் வந்து ராட்ஸ் அண்ட் கான்ஸ்னு வந்து நிறையா நர்வ் செல்ஸ் வந்து இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த இமேஜஸ்லாம் ரிசீவ் பண்ணிட்டு பிரெயினுக்கு வந்து அனுப்பும். பிரெயினில் போனோம் அப்படின்னா நமக்கு விஷுவல் கார்டெக்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ரீசனை வந்து அதை வந்து ஓகே அதை வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகே இப்போ நம்ம வந்து என்னத்தை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரெயினில் போயிட்டு இன்ஃபர்மேஷன் போயிட்டு ரெக்கார்ட் ஆகும். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு செகண்டில் வந்து 60 இமேஜஸ் இந்த ரேட்டில் தான் வந்து பிரெயினால் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஹியூமன் பிரெயினால் இந்த மாதிரி தான் வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் தி ரேட் ஃபார் ஹியூமன் ஐ. இது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்கும். டேர்ட்டலுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல வந்து 15 ஃப்ரேம்ஸ் தான் அதில் அதால் வந்து இமேஜ் பண்ண முடியும். இதே ஹவுஸ் ஃப்ளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், ஒரு செகண்ட் வந்து 240 இமேஜஸ் வந்து அதால் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் அதோட பிரெயினால். ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன ரீசன் அப்படின்ட்டு, ரைட்? ஸோ அந்த ரீசன்னால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சீலிங்ல இருக்க ஃபேன் கூட ஒரு 3 பிளேட் தான் அந்த ஃபேன்ல இருக்கும். பட் அது ஸ்பீடாக சுற்றுறப்ப நமக்கு வந்து ஏதோ எக்கச்சக்க பிளேட்ஸ் வந்து அதில் இருக்காம நமக்கு தெரியும். இது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா ஹையர் ஸ்பீடில் போகிறப்போ நம்மளோட ஐஸ் வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கும். பட் பிரெயினில் போயிட்டு நமக்கு வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு செகண்டில் 60 ஃப்ரேம் தான் பண்ண முடியும். பட் இது வந்து ஹையர் ஸ்பீடில் போகிறதுனால பிரெயினால் வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நமக்கு வந்து டிஸ்ட்ராக்டட் இமேஜாக தெரியுது. பட் இதே இமேஜ் வந்து ஒரு ஹவுஸ் ஃப்ளை பார்த்தது அப்படின்னா அதுக்கு வந்து 3 பிளேட் தான் தெரியும். நம்மளோட ஃபேன் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுச்சுனாலும் அதுக்கு வந்து 3 பிளேடாக தான் தெரியும். ஸோ தேட் இஸ் இட்ஸ் ரிசீவிங் பவர். அந்த அளவுக்கு வந்து அதோட பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணுது, ரைட்? ஸோ நான் லெஃப்ட் சைடில் காமிச்சிருக்கேன் வந்து ஹியூமன் ஐயோட பர்செப்ஷன் பவர், ரைட் சைடில் காமிச்சிருக்கிறது வந்து ஹியூமன் ஃப்ளையோட, சாரி, ஒரு ஹவுஸ் ஃப்ளையோட பர்செப்ஷன் பவர், ரைட்? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்ல மூவது வந்து ஒரு கண்டினியூஸ் இமேஜாக இருக்காது, ஒரு டிஸ்டார்டட் இமேஜாக. இங்கே ஒரு டாட் இருக்கும், நெக்ஸ்ட் ஒரு டாட் போகிறதுக்கு வந்து ஒரு டாட், அடுத்தடுத்த டாட்டா வந்து உங்களுக்கு தனித்தனி டாட்டா உங்களால் பார்க்க முடியாது. பட் 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பார்க்குறப்ப வந்து ஒரு கண்டினியூஸ் ஒரு சர்க்கிள் வந்து மேலே கீழே மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, ரைட்? இந்த மாதிரி தான் வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் நம்மளோட கண்ணுக்கும் அந்த ஹவுஸ் ஃப்ளையோட கண்ணுக்கும், ரைட்? பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஓகே, இங்கே வந்து ஹியூமன் ஐ, ரைட்? இங்கே வந்து ஒரு ஹவுஸ் ஃப்ளை. இங்கே பார்த்தோம்னா வந்து ஒரு டர்ட்டில். இப்படி மூணையும் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்து நமக்கு எப்படி பாஸ் ஆகும் தெரியும். டைம் பாஸ் ஆகிற டியூரேஷன் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5 அந்த மாதிரி நமக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட ஃப்ரேம் பர் செகண்ட் என்னது? 60 ஃப்ரேம் பர் செகண்ட். ஹவுஸ் ஃப்ளைக்கு 240 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், அண்ட் டர்ட்டலுக்கு 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட், ரைட்? இந்த 16 வந்து அக்யூரேட் கிடையாது, ஆவரேஜாக ஹியூமன் டு ஹியூமன் வந்து வேரி ஆகலாம். இப்போ க்ரூஸ்லி, தோனி அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட பர்செப்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் அதிகம். நம்ம பார்க்குறப்ப நமக்கே தெரியும் எப்படி வந்து அவங்க தேர்ட் எம்பையருக்கு முன்னாடி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து 70 இல்லை 75 அந்த மாதிரி இருக்கலாம். நார்மல் ஆவரேஜ் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட், ரைட்? இப்போது ஃப்ளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு செகண்ட் நடக்கிற டைமே வந்து ஹவுஸ் ஃப்ளைக்கு வந்து 4 செகண்ட் அதால் ஸ்பிளிட் பண்ணி பார்க்க முடியும். 1/4, 1/2,
த்ரீ பை ஃபோர் ஒன். ஸோ இந்த மாதிரி தான் அதுக்கு வந்து ஒரு செகண்ட் பாஸ் ஆகும், ரைட்? பட் டேர்ட்டலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த 4 செகண்ட் பாஸ் ஆகுதுல, இந்த 4 செகண்டோட டியூரேஷன் தான் டேர்ட்டலுக்கு வந்து ஒரு செகண்ட் மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக் கம்பேரிசன், இந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இதனால தான் ஹவுஸ் ஃப்ளைக்கு வந்து ரொம்ப ஸ்லோ மோஷனில் தெரியுது நார்மலான இமேஜஸ் கூட. ஹியூமன் நம்மளை தான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுக்கலாம். டேர்ட்டலுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மோஷனில் தெரியும் டேர்ட்டல்ஸ்க்கு, ரைட்? அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து மூவிஸ்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கனாலே வந்து நம்மளும் வந்து ஜாலியாக பார்த்துருவோம். இப்போ கூட ரீசன்ட் டேஸ்லாம் பார்த்துட்ருப்போம், ஏதோ அந்த நெல்லூர் பசங்க வந்து ரொம்ப ஸ்லோ மோஷன் வீடியோஸ்லாம் பண்ணி விட்டுட்டு இருந்தாங்க, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் ஹை ஸ்பீட் கேமரா யூஸ் பண்ணுவாங்க. அதோட ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா 60-ஓட அதிகமாக தான் இருக்கணும். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா 300, 500, 1000 அந்த மாதிரி ஹையர் ஃப்ரேம் பர் செகண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு நமக்கு ப்ளே பண்ணுறப்போ வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து இல்லை அதை விட கம்மியாக வந்து ப்ளே பண்ணி காட்டுவாங்க. காட்டுறப்போ நமக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தெரியும், நம்மளுக்கும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? மற்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த தேர்ட் அண்ட் ரிவ்யூங் சிஸ்டம்லாம் பார்த்தோம் அப்படின்னா சேம் ப்ராசஸ் தான், ஹையர் ஃப்ரேம் பர் செகண்டில் ரெக்கார்ட் பண்ணுங்கள், நமக்கு வந்து நார்மல் ஃப்ரேம் பர் செகண்ட் வந்து போட்டு காமிச்சிங்கனாலே வந்து தெரிஞ்சிடும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இதனால தான் வந்து இப்போ நான் கவர் பண்ண வீடியோவில் வந்து எதனால் வந்து ஹவுஸ்லேயே வந்து நம்மளை வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டோம். நம்ம அடிக்க போகிறப்போ வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து மூவ் ஆகுது அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஸ்லோ மோஷனில் தெரியும் பேசிக்கலாம் அதுக்கு. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அடிச்சிங்க நீங்கள் ட்ரை பண்ணாலும் நம்ம நினைக்கிறதோட 4 டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்லோவாக தெரியும் 4 டைம்ஸ். ஸோ தேட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் ஹவுஸ்லேயே வந்து நம்மள்ட்ட வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. மற்றபடி அதை அடிக்கிறது கொள்றதுலாம் வந்து பெரிய மேட்டர் கிடையாது, நம்மள்ட்ட மார்டின் அந்த மாதிரி நிறையா ஆயுதம்லாம் இருக்குது. ஸோ நத்திங் டு வரி, பி சேஃப். That's it for today. Thank you.